ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிதன் ப்ரோ சேனல். இன்றைக்கி நம்ம நிதன் ப்ரோ சேனலில் காரைக்குடியில் இருக்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கார்டனாக நாங்கள் அமைச்சிருக்கோம். பூச்செடிகள், அதுக்கப்புறம் காய்கறிகள். இப்போ வந்து நல்ல சீசன், மழை சீசன் முடிஞ்சோன்னு நிறைய விதைகள்லாம் போட்டு காய்கறிகள் செடிகள்லாம் முளைக்க வைக்கலாம் சொல்லிட்டு அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்ன காய்கறிகள் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா, பாவக்காய் போட்டிருக்கோம். பாவக்காய் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கொடியாகவே நமக்கு வளர்ந்து வரதுக்காக பந்தல்லாம் போட்டு அழகாக பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பந்தல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி தான் பந்தல் போட்டிருக்கோம். பாவக்காய் செடி வந்து நல்லா முளைச்சி வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கீழே எல்லாமே ஃபுல்லாகவே நம்ம கத்திரிக்காய் செடிகள் போட்டிருக்கோம். கத்திரிக்காய் செடி நாற்று இப்படி நல்லா வளர்ந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வளர்ந்து வந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிறைய இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி நம்ம கத்திரிக்காய், எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பாவக்காய், வெண்டைக்காய் எல்லாமே நீங்கள் போடலாம். எங்களுக்கு இந்த மாதிரி இடம் இருக்கிறதுனால நாங்கள் வந்து போட்டிருக்கோம். கத்திரிக்காய் செடிகள் நிறைய முளைச்சிருக்கு. அதுக்கப்புறம் கீரை பார்த்தீங்கன்னா தண்டுக்கீரை போட்டிருக்கோம். தண்டுக்கீரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக முளைச்சி வந்துருச்சு. இந்த கீரை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு நமக்கு தேவையான எல்லா கீரையும் நம்ம இதில் பறிச்சிக்கலாம். அந்த அளவுக்கு கீரை வந்து நல்லாவே வளர்ந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பச்சை மிளகாய் செடிகள்லாம் நிறைய போட்டிருக்கோம். பச்சை மிளகாய் வந்து நல்லா வளர்ந்து வந்துருக்கு. நம்ம வீட்டுக்கு என்னென்ன நமக்கு தேவையோ அதெல்லாம் நம்ம கார்டன்லேயே நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை செடி நிறைய வளர்ந்து வருதுக்கு பாருங்கள், குட்டி குட்டியாக கண்ணு விட்டுருக்கு கருவேப்பிலை செடிகள் எல்லாமே. அந்த மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம். இந்த மாதிரி கருவேப்பிலை செடி, அதுக்கப்புறம் வந்து மிளகாய் செடி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி எல்லாமே நாங்கள் அதில் வந்து போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த மழை பிரிஞ்சு வெயில் வந்தவொடனே நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி கொத்து கொத்தா இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் நம்ம வந்து போட ஆரம்பிச்சிட்டோம். அதனால நம்ம பறிக்கும் போது நம்மளுக்கு நிறைய காய்கறிகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடி, அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் இருக்குல்லையா அதுவும் போட்டு வச்சுருக்கோம். அதுவும் நல்லா நாற்று மாதிரி நல்லா வளர்ந்து வந்திருக்கு. இந்த சின்ன வெங்காயம் நம்ம வீட்லேயே நம்ம வந்து பறிச்சிக்கலாம், நிறையவே நமக்கு கிடைக்கும். ஒரு இது எடுத்தாலே நிறையவே சின்ன வெங்காயம் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா நீங்களும் சின்ன வெங்காயம் வேஸ்ட் வந்து போட்டு வைங்க. அதுக்கப்புறம் சுண்டக்காய் செடிகள்லாம் நிறைய போட்டு வச்சுருக்கோம். அந்த மாதிரி காய்கறிகள் செடிகள் வந்து நிறைய நம்ம அந்த கார்டனில் நம்ம போட்டு வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் முன்னாடி இடம் இருக்கிறதுனால இந்த மாதிரி நாங்கள் காய்கறி செடிகள், பூச்செடிகள் எல்லாமே நம்ம இதில் போட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி போடலாம். மாங்காய் மரம், அப்புறம் வந்து தென்னை மரம், அந்த மாதிரி நிறைய மரங்களும் நாங்கள் போட்டிருக்கோம். பூச்செடிகளும் நிறைய போட்டிருக்கோம். இந்த மாதிரி நிறைய காய்கறி செடிகள், பூச்செடிகள் எல்லாமே நம்ம வந்து இந்த கார்டனில் போட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நமக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி இயற்கையான கத்தாழை செடிகள், ஸ்பைடர் செடிகள் எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம். அது எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா வாடாமல்லி செடி, அதையும் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த மாதிரி எல்லா செடிகளும் நம்ம வந்து வச்சுக்கலாம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி இடம் இருந்துச்சுன்னா இந்த உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிதன் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.